ஏதோ லெட்டர் போஸ்ட்மேன் கொண்டு வந்து போட்டு தர போல இருக்கு. அப்படியா? எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. இன்னாங்க பிரிச்சு படிங்க. கதிரவன் மதுரை. சுதா செல்லா, இது கதிரவன் சொல்லி ஒரு வாசகர் மதுரை வந்து லெட்டர் எழுதிக்காருமா? ஐயோ பாத்தீங்களா பாத்தீங்களா, என்னோட படைப்புகளுக்கு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கர்நாடகா, ஆந்திரா இப்படி எல்லா திசைகளிலிருந்தும் வாசகர்கள் விமர்சனங்களை வாரி வழங்குறாங்க. இது இங்க இருக்கிற குருட்டு ஜென்மங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படிங்கற ஐயோ இத பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு, பிரிச்சு படிங்களேன். அன்புள்ள எழுத்தாளர் சுதா அவர்களுக்கு, நீங்கள் செந்தூரம் என்னும் வார இதழில் எழுதி வரும் மஞ்சள் மாலை என்னும் தொடர்கதையை நான் தொடர்ந்து படித்து வருகிறேன். சுதா கதையா அது? கதையா அது? கன்றாவி பெண்களுக்கு திருமணமானதற்கு அடையாளமாய் தாலி இருப்பது போல் ஆண்களுக்கும் அதுபோல் ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டும். அது அவர்கள் மறைத்து ஏமாற்றி விடாதபடியான இடத்தில் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக அவன் நெற்றியிலோ அல்லது மூக்கின் நுனியிலோ பச்சை குத்தி அவன் திருமணமானவன் என்று உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்று எழுதியிருக்கிறாயே. மேல என்ன திமிர் உனக்கு? உனக்கு ஆசை என்றால் உன் புருஷன் மூக்கில் முதலில் பச்சை குத்தி அழகு பார். இனிமேல் இதை போன்ற ஆண்களை இழிவுபடுத்தது போன்ற ஐடியாக்களை எழுதினால் இனி என் கடிதம் வராது. இனி நானே அங்கு வருவேன். ஜாக்கிரதை, உன் கதைக்கு மஞ்சள் மாலை என்று பெயர் வைத்திருப்பதை விட மஞ்சள் காமாலை என்று பெயர் வைத்திருக்கலாம். இது மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும். இப்படிக்கு மதுரை கதிரவன். அக்கா ஒரு 1000 கொடு, மதுரைக்கு போய் அவனை உண்டிலன் பண்ணிட்டு வந்துடுறேன். டேச்ச விடுறா, என்னோட புதுமையான கருத்துக்களை புரிஞ்சிக்க முடியாத முட்டாள் அவன். பெண்களுக்கு ஆதரவா எழுதுறத ஆண் வர்க்கத்தால பொறுத்துக்க முடியாதே. டேய், இந்த மாதிரி 1000 மிரட்டல்களை சந்திச்ச விடா இந்த சுதா. இதுக்காகலாம் என் பேனா ஓஞ்சி போயிடாது. என்னங்க, நீங்க போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வாங்க. அக்கா என்கிட்ட சிகார் லைட் இருக்கு, இத புடி. இவன் ஒருத்தன். சே, அந்த பழத்தை கொடு. இந்த இத புடி கொண்டா. சுதா என் கதைய பத்தி எவன் தப்பா எழுதினாலும் பேசினாலும் அவனுக்கு பதில் இதுதான். மதுரை கண்ணை கெறிக்கிறான், மதுரை கண்ணை கெறிக்கிறான். டேய் என்னடா உளற, மதுரையிலிருந்து வந்த வாசகர் கடிதத்தை எரிக்கிற, அதனால மதுரை எரிச்ச மாதிரி. என்னாச்சு? கரண்ட் பில் யார் கட்டுவா? அவளே கட்டிடுவாளா? இது பாரு, இந்த அயன் பாக்ஸ் பத்தி உனக்கு தெரியாது. அரக்க அப்படியே கரண்ட் இழுத்துரும், கரண்ட் பில் அப்படியே ஏறிடும். இது பாரு, முடிஞ்சா ஒரு காரியம் பண்ணி இதை புடி. இது யாருக்கா வித்துரு? அப்ப உங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி அயன் பண்றதா? அதான் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்னு சொல்லல, ஒரு 2 மினிட்ஸ்ல வரேன். தள்ளு 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 தள்ளு. என்னங்க இதெல்லாம்? என்ன சிரிக்கிற? செலவே இல்லாம என்ன சூப்பர் ஐடியா இது! இப்ப எல்லா துணியும் தேய்க்கிற மாதிரி இதுல என்னங்க இது? அயன் பாக்ஸ் வச்சுட்டு இத வச்சு அயன் பண்ணா யாராவது சிரிக்க மாட்டாங்களா? மத்தவங்க சிரிப்பாங்கன்றதுக்காக நம்ம கரண்ட வேஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு பைசா செலவு இல்லாம எல்லா துணியும் தேய்க்கணும் இல்லையா? இந்த நீ ட்ரை பண்ணு. என்ன சொல்றதுங்க? இல்ல துணி எதுக்கு வச்சுக்க? இந்த இத பிடிச்சுக்க.
தம்பி, பவானி எங்க வீட்ல இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட கஷ்டப்பட்டது இல்ல. உன்னை கட்டிக்கிட்ட இந்த 2 மாசத்துக்குள்ளயே இப்படி ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து அட்மிட் பண்ற மாதிரி பண்ணிட்டியே. இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி அல்பமான வேலை எல்லாம் செய்ய சொல்லாத. அனி, இது ஒண்ணு அல்பமான விஷயம் இல்ல. ஏன் டெக்னிக் வந்து பவானிக்கு புரியல? ஆமா, டெக்னிக்கா? பெரிய டெக்னிக். சொம்பல சுடுதண்ணியை வச்சுட்டா பெரிய டெக்னிக்கா? கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துறதா சொல்லி இப்ப ஹாஸ்பிட்டல் பில்ல கட்ட வேண்டியதா போச்சு. அனி, ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு வரும்? இன்னும் வரல. எக்ஸ்ரே, இசிஜி, டிஷ்யூ டெஸ்ட்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1000-2000 பில் வந்துரும். 2000 ரூபாயா? 2000 தான். தேவையான செலவுகளை செய்ய மறுத்தால் தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டி வரும். என்ன வசனமா? செலம் இல்ல செலம், இது நீ சொல்லி நான் எழுதுனதான். இந்த கஞ்சன் கருணாகரன் கதை விட்ட பாரு, அதுல 3வது பக்கத்துல 3வது பரவல 3வது வரியில வருது. உங்களுக்கும் இந்த மாதிரி கதை படிக்கிற பழக்கம் இருந்திருந்தா இந்த மாதிரி அசம்பாவதெல்லாம் நடந்திருக்காது. ஆமா, உங்க கதையை படிக்கிறத விட வெந்நீரை என் கையிலேயே ஊத்திருக்கலாம். என்ன முனங்கள்? ஒண்ணுல, இனிமே உங்க கதையை படிக்க ஆரம்பிச்சிடறேன்னு சொன்ன. ராஜா, நீ ஆபீஸ் போராஜா, ஒரு நாள் லீவ் போட்டுன்னு வச்சுக்க. சம்பளம் கட் ஆகும், கட் ஆனதை கரெக்ட் பண்ணதுக்காக நீ ஃபீஸ் கட்டே புடுங்கலாம் புடுங்க போராஜா. ஐயோ பவானி, நான் போயிட்டு வரேன். இனிமே சொம்ப கையால தொடவே மாட்டேன். தொட்டுதான் ஆகணும். ஏன்? அதை கொண்டு போய் நான் கக்குசுல வச்சுட்டேன். ஐயோ, ஹலோ. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அம்மா, தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் பேபி சிட்டிங். ஸ்டெல்லா தன்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ் ரிசப்ஷனுக்காக போயிருக்கா. சோ குழந்தைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு டெம்பரரியா எனக்கு கிடைச்சிருக்கு. அதான் நான் வந்துட்டேனே. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கறேன். ஹோல் டே நீங்க கோர்ட்ல எதிர வழக்காடிட்டு ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் குழந்தைய பாத்துக்கறேன். சார், உங்களுக்கு அந்த குழந்தை மேல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நானும் ஒரு வகையில அந்த குழந்தைக்கு பாட்டி தான். என் பொறுப்பில்லாத பையனுக்காக நான் இன்னும் அதிகமா பொறுப்பு ஏத்துக்க வேண்டியது இருக்கு. அதையும் மறந்துடாதீங்க. ஆச்சு குட்டி கண்ணா, குட்டி பையா, இங்க பாருடா. டேய், என்னடா இங்க பாருடா. பவானி, உங்க அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டினாங்களே, அது அவங்க கணக்கா இல்ல நம்ம கணக்கா? விபத்து நடந்தது உங்க பொண்டாட்டிக்கு, பில்லு கட்ட வேண்டியது எங்க அக்காவா? நீங்க தான் கட்டணும். ஓகே, தருவோம். என்னங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, சமைக்க கூடாதா? எல்லாம் ரெடியா இருக்கே, இப்ப எடுத்துட்டு வரேன். ரெடியா இருக்கா? எப்ப சமைச்சீங்க? நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தல, அதுல கொஞ்சம் மீந்திருச்சு. நான் என்ன பண்ண, அதுல தண்ணி ஊத்து வச்சிட்டேன். சோ எதையும் வேஸ்ட் பண்ண கூடாது, நான் எடுத்துட்டு வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். என்னங்க இது, எனக்கு பழைய சாதம்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்ல. ஃப்ரெஷ்ஷா சமைக்க கூடாதா ப்ளீஸ்? ஐயோ, எதுக்கு புதுசு, இத சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். ஓல்ட் இஸ் கோல்ட். ஒரு செகண்ட், இதை எடுத்துட்டு வரேன். வெங்காயம் எல்லாம் நறுக்கி வேற போட்டிருக்கேன்.
வெரி குட். ஐயோ உடம்பு பத்தியா எவ்வளவு இருக்கு, நாளைக்கும் வச்சுக்கலாம். பழையது பாரு சும்மா எப்படி இருக்குது பாரு ஊரி. ஆமா இந்த பழசு மிஞ்சி போனது, இதெல்லாம் சாப்பிடறதுக்குனே பிறந்த ஜென்மம் நீங்க தான். எங்க போக போக உங்க பழத்தை எனக்கு ஓட்டிட்ட போதோன்னு பயமா இருக்கு. சும்மா இரு, இத கொஞ்சம் சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு இதோட வேல்யூ. ஆ காட்டுமா. என்ன என்னங்க ஒரே புளிக்குதுங்க, இது கெட்ட போயிடுச்சு. வெளிய கூட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா சமைக்க கூடாதா? வெளிய கூட்டுறதா? என் உயிரே போயிடும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நான் எப்பவும் செய்யவே மாட்டேன். இத பாரு, இந்த பழச கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, ருசியே மாறிடும். அப்புறம் நீ இன்னும் கொஞ்சம் கேப்ப. செல்லம் ஆகாட் ராஜா, உன் உடம்புக்கு பலம் வேணுமா இல்லையா? சாப்பிடு ராஜா. தெரியல ஆகாட் ஆகாட் ராஜா. என்ன வேணுமா ஆகாட்? ஏய் பவானி, பவானி என்னாச்சு? பவானி, பவானி என்னாச்சு? பவானி, பவானி என்னாச்சு? பவானி, பவானி என்னமாச்சு? பவானி என்னாச்சு? இப்ப என்ன பண்ணீங்க? என்னங்க நீங்க இப்ப பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க என்னைய கேக்குறீங்க? நான் ஒண்ணும் பண்ணீங்க, அவளே வாதி எடுக்கிறா. பவானி ஏமா உனக்கு இப்படி எல்லாம் ஆகுது? இப்பதான் கையில அடிபட்டுக்கிட்ட, இப்ப மறுபடியும் என்ன? இவர் தான்க்கா பழைய சாதத்துல கெட்டு போன குழம்பு ஊத்தி சாப்பிட வச்சாரு. அவர் சாப்பிட சொன்னாரா? நீயே சாப்பிட்ட? ஏன் அப்படி இருக்க? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னால இந்த பொண்ணு எவ்வளவு அவசப்படுது பாத்தியா? இத பாரு, நீ வேணா லோ கிளாஸா இருக்கலாம், நாங்க அப்படி இல்ல. பழைய குழம்பு பழைய சாதம் சாப்பிடறதுக்கு நாங்க ஒண்ணு பிச்சைக்கார வம்சம் இல்ல. என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்க? போய் மறுபடியும் டாக்டர் கூப்பிட்டு போங்க. ப்ளீஸ் டாக்டர் கூப்பிடுங்க. ஏய் சேர்றதெல்லாம் நீ. உன் பொண்டாட்டிக்கு டாக்டர் கூப்பிடுறதுக்கு ஆட்டோ கூப்பிடுறது நான் ஓடணுமா? நீ ஓடியா? இத வந்துருமா? இங்க தேடாத, வெளிய போ. பாப்பா என் பொண்டாட்டி இந்த மாதிரி வாந்தி எடுக்கிறத நான் என்னைக்கு பார்க்க போறேன்? சும்மா இருக்க மாட்டீங்க மிஸ்டர் ஏபி? ஒரு குட் நியூஸ், உங்க மிஸ்ஸஸ் கர்ப்பமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டு வாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏ பவானி பிரெக்னண்டா இருக்களா? ஆமா, இந்த வாமிட்டுக்கு அதான் காரணமா இருக்க முடியும். நான் வரட்டுமா? பவானி நான் டாக்டர் வரமா? வரேமா. அடே கஞ்ச பையலே, பெரிய பெரிய செலவுகள் இருக்கு, உன்னை தயார்படுத்திக்க. பிரசவம், குழந்தை வளர்ப்பு, பெண் குழந்தையா இருந்தா கல்யாண செலவு, இத்தியாதி இத்தியாதி. என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? இல்ல பிள்ளையா இருந்தா அப்பா ஆக போறல, அதான் ஷாக். பவானி இது முதல் பிரசவம் இல்ல, செலவுகள்லாம் அக்கா தானே பாக்கணும். பாத்தடிச்சுக்க, தலைவலிக்கு போதுமா? Thank you.